அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு இயல் ஆறு பக்கம்மண் நூற்றி அறுபத்தி ஆறு இனி இலக்கணம் தலைப்பு கலை சொல்லாக்கம் இதில் முத்து செழியன் இருவரும் கலைச்சொல்லாக்கத்தை பற்றிய ஒரு உரையாடலை நாம் இங்கு பார்க்கப் போகின்றோம் இதில் பள்ளியின் இணைய இதழுக்காக அகராதியிலர் செழியன் அவர்களுடன் மாணவர்கள் முத்து தமிழ்கணல் நேர்காணல் இங்கே அகராதி என்று சொல்கின்ற பொழுது நம்ம டிக்ஷனரின்னு சொல்கிறோம் அதில் தமிழ் அகராதி என்று சொல்கின்ற பொழுது அதனுடைய பொருள் இந்த சொல்லுக்கு இந்த பொருள் என்பதை நம்ம உணர்ந்து கொள்கின்றோம் இந்த வகையில் ஒரு உரையாடல் மூலமாக முத்து வணக்கம் ஐயா செழியன் வணக்கம் முத்து தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் செழியன் மகிழ்ச்சி இதில் கனல் இப்பொழுது உள்ள பேச்சு வழக்கில் ஆங்கில சொற்கள் மிகுதியும் கலந்து மக்களால் பேசப்பட்டு வருகின்றன இப்பொழுது ஆங்கில சொற்களை நாம் அதிகமாக பயன்படுத்துகின்றோம் அதில் மிகுதியும் அதிகமாக இருக்கின்றது ஆனால் அதற்குரிய தமிழ் சொற்களை பயன்படுத்தும் வழக்கம் குறைந்து வருகிறது இதற்கான காரணத்தை சொல்லுங்கள் ஐயா இதில் ஆங்கில சொற்களை அதிகமாக நாம் பயன்படுத்தி வருகின்றோம் அதற்கான தமிழ் சொற்களை அதனுடைய தாக்கம் குறைந்து வருகின்றது இதை பற்றி இந்த காரணத்தை சொல்லுங்கள் ஐயா என்று கேட்க அதற்கு செழியன் அப்படி முழுமையாய் சொல்லிவிட முடியாது சான்றாக செல்ஃபோன் என்னும் ஆங்கில சொல்லிற்கு செல்ஃபோன் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்கின்ற அந்த சொல்லுக்கு கைபேசி செல்லிட பேசி அலை போன்ற சொற்கள் பயன்பாட்டில் உள்ளன அப்போது ஆங்கிலத்தில் சொன்ன ஒரு சொல்லுக்கு தமிழ் சொற்களாக இங்கே கைபேசி செல்லிடப்பேசி அலைபேசி என்ற மூன்று சொற்கள் எங்கே இருக்கின்றன இவ்வாறான சொற்களை உருவாக்கி கொள்ளும் அந்த முறைமைக்கு கலை என்று பெயர் அப்போது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை உருவாக்கி கொள்கின்ற அந்த முறைக்கு தான் கலை சொல்லாக்கம் என்று பொருள் தருகிறது அதில் என்பர் அறிவியலுக்கு ஏற்புடைய பல கலை சொற்கள் வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இப்போது அறிவியல் இந்த சயின்ஸ் அந்த அறிவியலுக்கு அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப சில சொற்கள் வந்து பயன்பாட்டில் இருக்கின்றன சில கலை சொற்கள் பொருத்தம் இல்லாமல் உள்ளன அந்த ஆங்கில சொற்களுக்கு ஏற்ப அந்த தமிழ் சொற்கள் வந்து சிலது வந்து பொருத்தம் இல்லாமலும் இருக்கின்றன காலத்திற்கு ஏற்ப வளரும் சில துறைகளில் கலை சொற்களின் தேவை மிகுதியாக இருக்கிறது இப்போ காலத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டோம் இல்லையா ஒவ்வொரு துறைகளும் இருக்கின்றது அதற்கு ஏற்ப கலை சொற்கள் வந்து மிகுதியாக இங்கே இருக்கிறது எனவே நாம் கலை சொற்களை உருவாக்கும் பணியில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் அப்பாறு அவ்வாறு கலை சொற்களை நாம் பயன்படுத்துகின்ற அந்த முறையை நாம் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுது தமிழ் சொற்கள் எங்கு பரவி கிடக்கும் அந்த தமிழ் சொற்கள் அந்த படிக்கின்ற பொழுது மீண்டும் தமிழானது வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்றால் மீண்டும் மீண்டும் அந்த தமிழ் சொற்களை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் அப்பொழுது எளிதாக சாதாரண மக்களிடத்திலையும் கூட அந்த கலை சொல்லாக்காவும் வந்து பரவி கிடக்கும் என்கிறது தான் இங்கே உணர்த்துகிறது இதற்கு முத்து கலைச்சொற்கள் என்றால் என்ன செழியன் ஒரு மொழியில் காலத்திற்கு ஏற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்கி பயன்படுத்தப்படும் சொற்களை கலை சொற்கள் என்கிறோம் அப்போது ஒரு மொழியில் காலத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு காலத்திற்கும் அந்த துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருக்கின்றது அப்போ அதற்கு ஏற்ப நாம் சொற்களை கண்டு வந்து பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு சொற்களை அந்த உருவாக்கி கொள்கின்ற அந்த முறைக்கு தான் கலை சொற்கள் என்கிறோம் ஒரு மொழி தன் வேர் சொற்களை கொண்டு புதிய புதிய கரை சொ அந்த வந்து கலை சொற்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்போ அந்த ரூட் வேர்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து தன்னுடைய வேர் சொற்கள் அடிப்படையான சொற்களை வைத்து கொண்டு புதிய புதிய சொற்களை வந்து நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு உருவாக்கி கொள்ளும்போது மொழி தன்னை புதுப்பித்து கொண்டு புதிய செழிப்பினை பெற்று மேலும் வளர்ச்சி பெறும் அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் அந்த மொழியானது தன்னை புதுப்பித்து கொண்டு வேறு வேறு புதிய புதிய சொற்களை கண்டுபிடிப்பதற்கு அது ஏதுவாக அமையும் அப்பொழுதுதான் அது அந்த மொழியானது வளர்ச்சி பெறும் இதில் அதில் சொல்கின்றார்கள் அதில் எடுத்துக்காட்டாக இந்த வெப்சைட் பிளாங் போன்ற தகவல் தொழில்நுட்ப புதிய கண்டுபிடிப்புகள் அதில் வந்து அந்த வெப்சைட் பிளாக்னு சொல்கின்ற பொழுது அதில் புதிய தொழில்நுட்ப புதிய கண்டுபிடிப்புகள் இவற்றின் இடையான தமிழ் சொற்களாக உள்ள இணையம் வலைப்பு போன்றவை தகவல் தொழில்நுட்ப கலை ஆகும் இது தகவல் தொழில்நுட்பத்தில் வருகின்ற ஒரு கலைச்சொற்கள் சொற்கள் அதற்கு தமிழான தமிழ் அர்த்தம் இது கலைச்சொற்கள் பெரும்பாலும் காரணப்யர்களவே இருக்கும் ஏன்னா இந்த காரணத்தின் மூலமாக இந்த பெயர் அமைகின்ற வந்து காரணப் பெயர் என்று சொல்வார்கள் இதில் தமிழ்கனல் அகராதியில் கலை சொற்கள் குறித்து அறிந்து கொள்ள வாய்ப்புள்ளதா அகராதியை பார்த்து அதில் வந்து கலை சொற்களை நாம் குறித்து கொள்ள அறிந்து கொள்ள வாய்ப்பு ஏதாவது உள்ளதா என்று கேட்க அதற்கு செழியன் பொருள் தெரியாத சொற்களுக்கு பொருள் கூறுவதே அகராதி நோக்கும் நாம் சொல்லுக்கு ஏற்கேற்ற பொருள் தெரியாமல் இருக்கின்ற பொழுது அந்த பொருள் தெருவது அந் தெரிந்து கொள்வதற்காக நாம் அந்த அகராதியை பார்க்கின்றோம் அதுதான் அகராதியினோட நோக்கம் ஆனால் கலை சொல்லாக்கம் என்பது பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில் முன்பே உள்ள சொற்களை அடையாளம் காட்டியும் தேவையான விடத்து புதிதாக சொற்களை உருவாக்கியும் தருவதாகும் இது அகராதையை பார்த்து பொருள் கொள்வது அல்ல பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில் முன்பே உள்ள சொற்களை அடையாளம் காட்டி அது தேவையான இடத்தில் நாம் புதிதாக சொற்களை உருவாக்கின்ற அந்த முறைக்கு தான் இங்கே வந்து கலைச்சொல் என்று சொல்வார்கள் ஆனால் அகராதை பார்த்து பொருள் கொள்வது அல்ல கலைச்சொல்லாகும் அந்த தேவையான இடத்தில் அந்த தாய்மொழியில் அதை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதை தன்மை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப அந்த சொல்லை பயன்படுத்துவதுதான் கலைச்சொல்லாக்கம் என்று கூறுகிறோம் முத்து கலை சொற்கள் பயன்படுத்தும் பயன்படும் துறைகள் பற்றி கூறுங்களை அந்த கலை சொற்கள் வந்து எந்தெந்த துறைகளை நாம் பயன்படுத்துகின்றோம் செழியன் நம் வாழ்வில் அன்றாட பயன்படுத்தும் கருவிகள் வேளாண்மை மருத்துவம் பொறியியல் தகவல் தொடர்பியல் முதலான துறை சார்ந்த கலை இன்றைய அறிவியல் சூழலுக்கு ஏற்ப பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகின்ற தன்மையில் பார்க்கின்ற பொழுது அதில் கருவிகள் இருக்கும் வேளாண்மை மருத்துவம் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் இந்த துறை சார்ந்த அந்த இறையில் சூழலுக்கு ஏற்ப நம் சொற்களை பயன்படுத்துகின்றோம் அதில் தமிழ்கனல் அவ்வாறான கலை சொற்கள் சிலவற்றை சொல்லுங்கள் அதற்கு செழியன் மருத்துவமனை சொல்கின்ற பொழுது அதுக்கு கிளினிக் குருதி பிரிவு வந்து பிளட் குரூப் மருந்தாளுனர் அது வந்து மருந்தாளுனர் சொல்லும்போது ஃபார்மசிஸ்ட் கதிர் எக்ஸ்ரே குடற்காய்ச்சல் டைஃபாய்டு களிம்பு அது வந்து ஆயின்மெண்ட் முதலியவை மருத்துவம் கலைச்சொற்கள் மேலே சொல்வது வந்து அது மருத்துவத்துறை சார்ந்த கலை சொற்களாக இருக்கின்றது அதில் வந்து எழுது சுவடி நோட் புக் விடை சுவடி ஆன்சர் புக் பொது குறிப்பு சுவடி ரஃப் நோட் புக் சுவடி ப்ராஸ்பெக்ட்ஸ் போன்றவை கல்வி சார்ந்த கலை ஆகும் மேலே மருத்துவ சார்ந்த கலைச்சொற்கள் இது வந்து கல்வி சார்ந்த கலைச்சொற்கள் இவ்வாறு துறை சார்ந்த கலை லட்சக்கணக்கில் தமிழில் உள்ளன இந்த மாதிரி துறை சார்ந்த அந்த கலை சொற்கள் வந்து லட்சக்கணக்கில் வந்து தமிழில் பேர் இருக்கின்றன அப்போ எவ்வளோ விரிவாக்கம் அடைக்கின்றிருக்கின்றன அந்த துறையானது விரிவடைந்து இருக்கின்றன இதை தான் அதற்கு ஏற்ப இங்கே அடுத்ததாக இவ்வாறு துறை சார்ந்த லட்சக்கணக்கில் இருக்கின்றன ஒவ்வொரு துறையிலும் உள்ள புதிய கலை சொற்களை தொகுத்து அகரவரிசைப்படுத்தி கலைச்சொல் அகராதிகள் வெளியிடப்படு வந்து வெளியிடப்படுகின்றன ஆனால் இவ்வளவு சொற்கள் இருக்கின்றது இருந்தாலும் கூட அந்த கலைச்சொற்களைப் பற்றிய அந்த செய்திகள் அதிகமாக இருக்கின்றது அந்த கலைச்சொற்களை பற்றிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது அதை வரிசைப்படுத்தி அகரவரிசையில் கலைச்சொல்லாக்கம் வந்து வெளியிடப்படுகின்றன இதில் கலை முத்து வந்து கலைச்சொல்லாக்கம் பணியின் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் எவேனும் உள்ளன அப்போ வந்து கலைச்சொல்லாக்கம் பணியின் செய்கின்ற பொழுது அது எந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதுக்கு விதிமுறைகள் எவையேனும் உள்ளனவா செழியன் தமிழில் கலைச்சொல்லாக்க பணி தொடங்குவதற்கு முன் நாம் பின்வரும் விதிமுறைகள் சிலவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் இது ஆக்கப்பெறும் சொல் தமிழ் சொல்லாக இருத்தல் வேண்டும் நாம் ஆங்கிலத்திற்கு ஏற்ப தமிழ் சொற்களை பயன்படுத்துகின்ற பொழுது அது வந்து அந்த சொல் வந்து உண்மையான தமிழ் சொல்லாக இருக்க வேண்டும் பொருள் பொருத்த முடியதாக அதே நேரத்தில் செயலை குறிப்பதாக அமைதல் வேண்டும் பொருள் வந்து பொருத்த முடியதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் செயலை குறிப்பதாகவும் அதில் அமைதல் வேண்டும் வடிவில் சிறியதாக எளிமையாக இருத்தல் வேண்டும் அந்த சொல்லானது வடிவில் எளியமையாகவும் சிறியதாகவும் இருத்தல் வேண்டும் அதே போல் ஓசை நயமுடையதாக இருத்தல் வேண்டும் சிறந்த ஓசை நயமுடைய சொற்களாக இருக்க வேண்டும் தமிழ் இலக்கண மரபுக்கு உட்பட்டதாக இருத்தல் வேண்டும் நல்லவை அல்லாதவற்றை குறிக்கக்கூடாது அப்போது ஒரு சொல்லை அதற்கேற்ற ஆங்கில சொற்களுக்கு ஏற்ப தமிழ் சொல்லை கலைச்சொல்லாக்கத்தில் பயன்படுத்துகின்ற பொழுது இத்தனை விதிமுறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சொல்தான் சிறந்த சொல்லாக இருக்க முடியும் தமிழ்கனல் கலைச்சொல் உருவாக்கத்தில் மாணவர்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் இவ்வாறு இருக்கின்ற பொழுது மாணவர்களுடைய கலைச்சொல் உருவாக்கம் செய்கின்ற பொழுது இப்போ மாணவர்களுடைய பங்கு வந்து எவ்வாறு இருக்க வேண்டும் அதை பார்க்கின்ற பொழுது செழியன் நாள்தோறும் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகி கொண்டிருக்கும் சூழலில் ஒவ்வொரு நாளும் புதிய கண்டுபிடிப்பு உருவாகி கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் அதற்கான கலைச்சொல் ஆக்கங்களும் நிகழ்ந்து கொண்டே உள்ளன அதற்கு வேண்டிய கலைச்சொற்களும் வந்து அது பெருகி கொண்டே நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன பெரும்பாலும் அவை ஏற்றளவில் இருக்கின்றன அக்கலை சொற்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அது ஏட்டளவில் தான் இருக்கின்றது ஆனால் மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த சொற்களை நாம் கொண்டு வர வேண்டும் அது பழக்கத்தில் நாம் பேச வேண்டும் எடுத்துக்காட்டாக இதில் இமெயில் அந்த இமெயில் சொல்கின்ற பொழுதும் ஃபோன் விண்டோஸ் டென் எயிட் ஆகிய ஆங்கில அதில் வந்து விண்டோஸ் டென் ஏஜி ஆகிய ஆங்கில சொற்களுக்கு இணையாக மின்னஞ்சல் பேசி பலக்கணி பத்து எட்டாம் தலைமுறை போன்ற கலைச்சொற்கள் தமிழில் உள்ளன இப்பணி இப்பணிக்கு இதழ்களும் ஊடகங்களும் துணை நிற்க வேண்டும் இந்த மாதிரி சொற்களை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது இணையான தமிழ் சொற்கள் இருக்கின்றன ஆனால் அதை பயன்பாட்டிற்கு நாம் கொண்டு வர வேண்டும் அதை அப்படியே விட்டுவிட்டால் அது வந்து மறைந்து போய்விடும் அதை நாம் பயன்படுத்தாமல் மறந்து மறந்து விடுவோம் அதில் முத்து புதிய கண்டுபிடிப்புகளுக்கான கலைச்சொற்களை சொற்களை எங்கிருந்து பெறலாம் இப்போ புதிய கண்டுபிடிப்பு வருகின்ற பொழுது அதற்கு வேண்டிய கலைச்சொற்களை நாம் எங்கிருந்து பெற வேண்டும் செழியன் இதழ்கள் மின்னிதழ்கள் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் இணையதளம் போன்றவற்றிலிருந்து பெற முடியும் அப்போ இதழ்கள் மூலமாகவும் மின் இதழ்கள் மூலமாகவும் தமிழ் இணைய கல்வி கழகத்தினுடைய இணையதளம் இன்டர்நெட் அதன் மூலமாகவும் நாம் பெற முடியும் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் இருபதற்கும் மேற்பட்ட துறைகளுக்கு கலை சொற்களை வெளியிட்டுள்ளது இப்போ நம்முடைய தமிழ்நாடு பாடலூர் நிறுவனத்தின் மூலமாக அதில் அந்த இருபதுக்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கின்றது அந்த துறைகளுக்கு கலை சொற்கள் வெளியிடப்பட்டுள்ளது பள்ளியில் செயல்படும் கையெழுத்து இதழில் கலை சொற்கென தனியிடம் ஒதுக்கி மாணவர்களிடையே கலை சொற்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் மாணவர்கள் செய்வோன்னா மாணவர்களுக்கிடையே முதல்ல வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதில் கலை சொற்கென தனியிடம் ஒதுக்க வேண்டும் அப்பொழுது அந்த பள்ளியில் செயல்படும் கையெழுத்து இதழில் அந்த மாணவர்களுக்கு வேண்டிய இந்த தன்மையை ஒதுக்கினால் இந்த துறையானது இந்த கலை சொல்லாக்கம் சலை கலை சொல்லாக்கம் கலை சொல்லா சொல்லாக்கம் மீண்டும் அது வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் தமிழ்கனல் கலை சொற்கள் சிலவற்றை அறிமுகப்படுத்துங்கள் ஐயா செழியன் அன்றாட பயன்படுத்தும் ஆங்கில சொற்களுக்கு இணையான அந்த தமிழ் கலை சொற்கள் ஸ்மார்ட்ஃபோன் ஸ்மார்ட்ஃபோனும் திறன்பேசி டச் ஸ்கிரீன் தொடு திரை பக் பிழை கெசட் வந்து அரசி இதழ் டெஸ்பேச் அணுப்புகை சப்சிடி வந்து நல்கை சீலிங் உச்சவரம்பு சர்க்குலர் சுற்றறிக்கை இப்போது இந்த சொற்கள் எல்லாமே அது வந்து ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் கலை சொற்கள் ஆகும் ஆங்கிலத்திற்கு இணையான தமிழ் கலை சொற்களை இங்கே பயன்படுத்தி உள்ளனர் அதே போலவே கீழே சப்ஜூனியர் மிக இளையோர் சூப்பர் சீனியர் வந்து மீ மூத்தோர் கேரம் நாலாங்குழி ஆட்டம் சேல்ஸ்டேக்ஸ் விற்பனை வரி கஸ்டமர் வாடிக்கையாளர் கன்சியூமர் நுகர்வோர் அக்கவுண்ட் பற்று வரவு கணக்கு ரெஃப்ரி நடுவர் மேலும் இவை போன்ற பல துறை சொற்களையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இதே போல்தான் மேலும் பல துறை சொற்கள் இருக்கின்றது அதையெல்லாம் நாம் பயன்பாட்டிற்கு நாம் கொண்டு வர வேண்டும் அது முத்து தமிழில் கலைச்சொற்களின் இன்றியமையாமை கூறுங்கள் தமிழினுடைய கலைச்சொற்கள் வந்து என்னுடைய இன்றியமையாமை என்ன அதை கேட்கின்ற பொழுது செழியன் அது உலகின் தொன்மையான மொழிகளுள் இன்றும் நிலைத்து நிற்கக்கூடிய மொழி தமிழ்மொழி உலகில் பல தொன்மையான மொழிகள் இருக்கின்றன அதிலில் நிலைத்து நிற்கின்ற மொழியானது தமிழ்மொழி ஆனால் அதற்கு அதில் காலத்திற்கு ஏற்ப தன்னை அது புதுப்பித்து கொள்ளும் மொழியே ஆகும் அது காலத்திற்கு ஏற்ப தன்னை அது வந்து புதுப்பித்து கொள்கின்றன அந்த மொழி வந்து தமிழ் மொழியாகவே அது இருக்கின்றன இதில் மருத்துவம் பொறியியல் தொழில்நுட்ப அறிவியல் ஆகியவற்றை தமிழ் வழியில் பயில கலை சொல்லாக்கம் உள்ளது இந்த மருத்துவம் பொறியியல் தொழில்நுட்பம் போன்ற இந்த தமிழ் வழியில் பய பயில்வதற்கு கரை சொல்லாக்கம் இன்றியமையாக உள்ளது இதில் தாய்மொழி வழியலான சிந்தனை மட்டுமே புதிது புதிதான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும் உலகின் எந்த மூலையில் எவ்வகையான கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தாலும் உடனுக்குடன் ஜப்பானியர்கள் தங்கள் மொழியில் புதிய சொல்லை உருவாக்கி விடுவர் ஆனால் உலகில் எந்த மொழிகள் தோண்டினாலும் எந்த வகையான மொழிகள் இருந்தாலும் கூட உடனுக்குடனே ஜப்பானியர்கள் தங்கள் மொழியில் அது வந்து புதிய சொல்லை அவர்கள் உருவாக்கி விடுவார்களாம் தாய்மொழி வழியில் ஜப்பானியர்கள் அறிவியல் தொழில்நுட்ப பாடங்களை கற்பதால் அங்கே நாள்தோறும் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்கின்றன அவர்கள் தாய்மொழியிலேயே மருத்துவம் துறை சார்ந்த படிப்புகளில் எல்லாம் படித்துக் கொள்கின்ற படிப்பதால் இவ்வாறு புதிய அழிக அதிகமாகவே நிகழ்கின்றன கலைச்சொல்லாக்கம் இல்லையென்றால் இல்லை என்றால் அவற்றை நாம் ஒலிபெயர்க்க சொல்லாக மட்டுமே பயன்படுத்த முடியும் எனவே கலை சொற்களை நடைமுறைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது இன்றியமையாததாகும் அதனால்தான் கலை சொற்களை நாம் நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற காரணத்தினால் அந்த மொழியானது மீண்டும் வளரும் அது சிறந்த பயன்பாட்டிற்கும் வரும் இந்த பகுதியோடு இந்த கலை சொல்லாக்கும் பகுதியை முடித்துக்கொள்கின்றோம் மீதியிருக்கின்ற பகுதியை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம் நீங்கள் ஏற்கனவே படித்த பகுதிகளை திருப்பி படித்து எழுதி காட்ட வேண்டும் நன்றி வணக்கம்